தற்போது ஒரு உடனுக்குடன் செய்தியை பார்த்து வருகிறோம். குடிநீர் கேட்டு புதூர் பேரூராட்சி அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குடிநீர் கேட்ட பெண்களை அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் தரக்குறைவாக பேசியிருக்கிறார்கள். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் முறையாக தண்ணீர் வழங்கவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஸ்ரீதர், அதாவது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 24 வார்டுகள் உள்ள நிலையில் அந்த பகுதிகளில் உள்ள 1வது மற்றும் 2வது வார்டு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று செங்கோட்டை நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு நகராட்சி தலைவியாக உள்ள திமுகவை சேர்ந்த ராமலட்சுமி மற்றும் நகராட்சி கமிஷனரை முற்றுகையிட்டு காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நகர்மன்ற வளாகத்தில் உள்ள நகர்மன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் உள்ளே புகுந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் கூட்டரங்கில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உறுப்பினர்கள் பேசக்கூடிய மைக்குகளை வாங்கி தாங்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் மிகுந்த அவதியுற்று வருவதாகவும் தங்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் இந்த நகராட்சி கூட்டமானது நடைபெறுவதாக கூறி நகராட்சி தலைவிக்கு கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் செங்கோட்டை நகராட்சி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து செங்கோட்டை நகராட்சி கமிஷனர் குடிநீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு தண்ணீர் டேங்கர் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதிமொழியை அளித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி. ரஞ்சித்.